கொரோனாவுக்கு கிளு 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 கிளுன்னு மணி ஆட்டினால் அது மருந்தே ஆகாது என மக்களுக்கு முதலில் புரிய வைத்தவர் இந்த அமிதாப் ஜி. அவர் அடித்த மணி அந்த கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, ஆனால் அந்த கொரோனாவுக்கு நல்லாவே கேட்டுச்சு. நேராக வந்து அவருக்குள்ளேயே இறங்கிவிட்டார். வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் அமிதாப் பச்சன், ஆயுஷ்மான் குரானா நடித்து சுஜித் சிர்கா டைரக்ஷன் பண்ணி அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆயிருக்க குலாபோ சீதாபோ. இந்த படத்தை பற்றின ரிவ்யூ ஏன் இவ்வளோ லேட்டாக பார்க்குறோன்னா, ஒருவேளை இது அமிதாப் பச்சனுக்கு கடைசி படமாக இருக்கலாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த படம் ஒரு அட்டு ஃப்ளாப்பு, அதுக்காக சொல்ல வரேன். இனிமேலாம் ஒரு படம் நடித்து எந்த படமும் பெருசாக ஓட போகிறதில்ல அப்படின்ற ஒரு இமேஜ் வந்துடுச்சு. ஸோ இது அவரோட கடைசி படமாக இருக்கலாமோ, அப்படி இருந்தால் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணாமல் விட்டுட்டு மிகப்பெரிய வரலாற்று பிழையை பண்ணிட்டோமோன்னு ஃப்யூச்சரில் கவலைப்படக்கூடாதுல, அதுக்காக தான் இந்த ரிவ்யூ. வாங்க பார்க்கலாம் குலாபோ சிதாபோ. आज से पार्किंग दो 50 रुपया रोज का. हां जाओ अपनी बकरियों के साथ बैठो, ठीक है, और ना ठोक देंगे तुम्हें हम दे. ஓடிடியில் இந்தியாவில் இதுவரைக்கும் வந்த படத்துலேயே கொஞ்சம் பெரிய பட்ஜெட் படம் இதுதான். ஆனால் ஓடிடியே சரியறதுக்கான முக்கியமான காரணமான படமும் இந்த குலாபோ சீதாபோ தான். இந்த படத்தை அமேசான் ப்ரைம் ஒரு நல்ல விலைக்கு வாங்கியிருக்காங்க. ஓடிடியில் அமேசான் ப்ரைம் தான் இப்போ நிறைய படங்கள் வாங்கிட்டுருக்கு. அவங்களுக்கு முதல் ஸ்பீட் டிரைவ் போட்ட படமே இந்த குலாபோ சீதாபோ தான். ஏன்னா அந்தளவுக்கு பெருத்த நஷ்டம் இந்த படத்தால் அவங்களுக்கு. இனிமேல் எந்த படம் வந்தாலும் அந்த படத்தை வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. ஐயோ இது தேருமா தேராதான்னு, ஏற்கனவே பட்ட சூடு போதுண்டா எப்பா அப்படின்னு கொஞ்சம் கிளவராக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா போயிட்டு இருந்தால் இந்த ஓடிடி இனத்தை அழிக்க வந்த முதல் படம் இதுதான். மொத்த பேருமே இனி வர எல்லா படத்தையும் பார்த்து பின்னங்கள் பிடரில் அடிக்கிற அளவுக்கு ஓடுறாங்க. ஐயோ இந்த மாதிரி படத்தை எங்களால் வாங்க முடியாதுங்க, சுத்தமாக இந்த மாதிரி படம்லாம் இனி வேலைக்கே ஆகாதுன்னு ஏதோ வெந்தது வேகாதான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா படத்தையும் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தை ஏன் அந்தளவுக்கு நல்ல வேலைக்கு கொடுத்து வாங்கினாங்கன்னா, இந்த படத்துடைய டேரக்டரான சுஜித் சிர்கார் ஏற்கனவே விக்கி டோனார், மெட்ராஸ் கஃபே, பிகு இந்த மாதிரியான படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி தமிழில் வந்த அஜித் நடித்த நேர்கொண்ட பார்வையோட ஒரிஜினல் வெர்ஷன் பிங்கோட கதை இவருது தான். அது மட்டும் இல்லாமல் இவர் டைரக்ட் பண்ண பிகு படத்துக்கு அமிதாப் பச்சனுக்கு நேஷனல் அவார்டே கிடச்சிது. ஸோ அந்தளவு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது டேரக்டர். அதனால் நம்பி இந்த படத்தை பார்த்தோம். இந்த படத்தை பற்றி என்னையா பேசுறது, இது ஒரு ஓடாத படமாச்சே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இன்றைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கு இந்த அமிதாப் மாதிரியான கேரக்டரை நேரில் பார்க்குறதுக்கு பெரிய வாய்ப்பே இல்லை, சொல்லப்போனால் சுத்தமாக வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் இது போன்ற கஞ்ச கருமிகள்லாம் நம்ம ஊரில் தெருக்கு தெரு ஒரு கிழவனோ இல்லை கிழவியோ இருப்பாங்க. அதனோட வாழ்க்கையை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்பத்தனமாக இருக்கும். அருந்த கைக்கு கூட சுண்ணாமல் தடவ மாட்டாங்க. கருணையே இல்லாத ஒரு சூழ்நிலை ஜடமாக திரிவாங்க. ஏன் சொத்து, ஏன் வீடு, ஏன் மரம், ஏன் செடி, ஏன் தோட்டம்னு சொந்த பந்தங்களோட கிட்ட சேர்க்க மாட்டாங்க. சுற்றி இருக்க எல்லாரும் இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து ஒதுங்கி போனாலும் உண்மையாக அவங்க மனசில் எப்போ இந்த ஆள் சாவும் தான் ஊரே எதிர்பார்க்கும். இது மாதிரி கஞ்ச பிசினியை வாழ்ந்து கடைசியில் நாதியத்து செத்து போகும். அந்த பணத்தை பார்க்க கூட கூட்டம் வராது. ஏன் அதுங்க சாவுக்கு பணத்தை தூக்க கூட கூட்டம் வராது. காசு கொடுத்து தான் கூட்டத்தையே கூட்டி வருவாங்க பாடியை தூக்க. இந்த படத்தில் அமிதாப் கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு அந்த விஷயம் தான் தோணுச்சு. நம்ம இந்த மாதிரி நிறைய கேரக்டர் சின்ன வயசில் நேரில் பார்த்துருக்குமே, அதை அப்படியே பிரதிபலித்த மாதிரி தான் அமிதாபோட கேரக்டர் இந்த படத்தில் இருந்தது. இந்த படத்துடைய டேரக்டரும் ரியல் லைஃப்பில் இது போன்ற இருக்கிற கேரக்டரை வச்சு தான் இந்த படத்தையே எழுதி இயக்கியிருக்காரு. அவருக்கும் இது போன்ற கேரக்டர் எங்கேயோ பாதிச்சிருக்கும் போல. இந்த படம் பார்த்த உங்களுக்கும் அதே ஃபீல் இருந்ததுன்னா, நாம் பார்த்த விஷயங்களை இந்த படத்தின் மூலமாக நமக்கு அப்படியே காட்டியதால் நிச்சயமாக இந்த படத்தை பாராட்டலாம். இதை தாண்டி இந்த படத்தில் மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட்லாம் ஒன்றும் இருக்காது. அமிதாப் பச்சனை இந்த படத்தில் ரொம்ப கிழவனாக காட்டுறாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த கிழவனோட வயசு என்னவோ 77 தான். அமிதாப் பச்சனுடைய ஒரிஜினல் வயசும் 77 தான். என்ன மூக்கு மேலாம் கொஞ்சம் ப்ராஸ்தெடிக் மேக்கப் போட்டிருப்பாங்க. மேக்கப்லாம் கொஞ்சம் பார்த்தா ஆள் கொரோனாவில் அடிபட்ட மாதிரி இருப்பார். மெதுவாக கூணு விஞ்சி தள்ளாடி நடக்கிற அந்த கிழவன் தான் இந்த படத்துடைய ஹீரோ. இந்த படத்தோட கதை லக்னோவில் நடக்குது. இது ஒரு காமெடி படம்னு எடுத்திருக்காங்க. அதாவது இந்த டார்க் ஹியூமர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கேட்டகரியில் வர காமெடி படம். கெடுவான் கேடு நினைப்பான், பேராசை பெரு நஷ்டம், அதான் இந்த படத்தில் சொல்ல வர முக்கிய ஸ்டோரி. இந்த படத்தை என்ன தான் பலர் கழுவி ஊற்றினாலும் இந்த படத்தில் சொல்லக்கூடிய மெசேஜ் ரொம்ப நல்ல மெசேஜ். அது எல்லாருக்கும் தேவை. அதுக்காக தான் இந்த படத்துடைய ரிவ்யூவை லேட்டானாலும் பண்ணுறோம். ஒரு பழமை வாழ்ந்த 100 ஆன ஃபாத்திமா மேன்ஷன் சொல்லக்கூடிய அந்த இடத்துடைய ஓனர் தான் ஃபாத்திமா. அவருடைய ஹஸ்பண்டாக வேலை செஞ்சுட்டு வர்றவர் தான் அமிதாப் பச்சன். அந்த ஃபாத்திமா கிழவிக்கு 95 ஆகுது. ஆனால் இந்த ஹஸ்பண்டுக்கு 77 தான் ஆகுது. ரெண்டு பேருக்கு ஒரு 17 டிஃப்ரென்ஸ். இந்த சொத்து காசப்பட்டு அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணார் அமிதாப். பிறப்பிலே கருமையான அமிதாப் கஞ்சத்துலேயும் பெரிய கஞ்சம். அந்த மேன்ஷனில் நிறைய ஃபேமிலி வாடகைக்கு இருக்காங்க. அதில் ஒரு ஃபேமிலி தான் ஆயுஷ்மான் குரானோட ஃபேமிலி. இதில் அங்கே இருக்கவங்களுடைய வாடகையை வசூலிக்கிற வேலையை அமிதாப் தான் பண்ணுறாரு. ஆனால் யாரும் வாடகையை சரியாக கொடுக்க மாட்டாங்க. இதனால் கடுப்பார் அமிதாப் அந்த மேன்ஷனில் இருக்கிற பல்பு, சைக்கிளில் இருக்கிற பெல்லு, இன்னும் என்னென்ன சில்லற குப்பையெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் தீடி எடுத்துகிட்டு போய் விற்று காசாக்கிறாரு. அமிதாப் மேலே யாருக்கும் நல்ல எண்ணமே இல்லை. இந்த ஆள் ரொம்ப மோசமான ஆள்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் எல்லோரும் இவர்கிட்ட சிறுசுன்னு இருக்காங்க. அமிதாப் யாரையும் பாரபட்சமே பார்க்கறதில்ல, எல்லாரையும் வச்சு செய்கிறாரு. தான் பொண்டாட்டி பேரில் இருக்க சொத்தான இந்த மேன்ஷன் அவள் செத்ததுக்கப்புறம் எனக்கு தான் வரும், அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் வச்சுக்கிறேன்னு இன்டைரக்டாக எல்லாரையும் மிரட்டுறாரு.
பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் அந்த சொத்து இவர் கையில் தான் வருமா, இல்லை வேற யாருக்குமா போயிடுமா, இல்லை பொண்டாட்டியோட சொந்தத்தில் வேற எதனா சொந்தங்கள் பங்கு கேட்டு வந்துடுவாங்களான்ட்டு அமிதாப் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. ஆயுஷ்மான் குரானா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த மேன்ஷனை கவர்மெண்ட்டே எடுத்துக்கிட்டா அங்கே தங்குறவங்களுக்கு கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கட்டி தருவாங்கிற நப்பாசியில் அவர் அந்த பக்கம் அந்த வேலையை செய்ய அமிதாப் இந்த பக்கம் ஒரு லாயரை வச்சுக்கிட்டு எப்படி இந்த சொத்து பொண்டாட்டி செத்தா எனக்கு வரும்ன்ற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒத்த மேன்ஷனுக்காக அமிதாப் பச்சனும் ஆயுஷ்மான் குரானாவும் என்னென்ன வேலைகள் பண்ணுறாங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த சொத்துக்கு யாருமே சொந்தம் கொண்டாடக்கூடாதுன்னா தன்னுடைய பொண்டாட்டியோட சொந்தங்கள்லாம் போய் பார்த்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து வாங்கிட்டு வரணும். அதில் ஒரு ஒரு குடும்பமாக பார்த்து கையெழுத்து வாங்கிட்டு வரும்போது கிட்டத்தட்ட எல்லா குடும்பமே அமிதாப் மூஞ்ச பார்த்து காரி துப்போம். அதை பார்த்து கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டார் அமிதாப், தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பார். கூட ஒரு வக்கீல் அமிதாப் பார்த்து கேட்பார், அவங்கள திட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களான்னு. சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போவார். சொல்லப்போனால் அந்த வக்கீலுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் சொந்தங்கள் திட்டும்போது. அப்புறம் பொண்டாட்டிக்கே தெரியாமல் தம்பி இம்ப்ரெஷன் வாங்கிட்டு வரேன்னு அவங்க தூங்கும் போதே கை நாட்டு வாங்கிட்டு வரத்தும் கடைசியில் பார்த்தா அதை ரைட் ஹேண்ட் தம்பி இம்ப்ரெஷன். வக்கீல் போய் திருப்பி லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துருவான்னு சொல்லுவார். மறுநாள் நைட்டு லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கலாம் போனால் அந்த அம்மா உஷாராக கை நாட்டு போட முடியாத மாதிரி கையில் க்ளவுஸ் மாதிரி ஒன்று மாட்டி நிற்பாங்க. அதை அமிதாப் கிட்டையும் காட்டுவாங்க என்னை ஏமாற்ற முடியாதுன்னு. இத்தனைக்கும் அமிதாப்புக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் எந்த ஒரு பெரிய டயலாக் இந்த படத்தில் இருக்கவே இருக்காது. ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் ஒய்ஃப் சீரியஸாக போக டாக்டர் கிட்ட எல்லாம் முடிஞ்சுதா, கண்டிப்பாக அவங்க தேர மாட்டாங்களே அப்படின்னு கேட்பாரு அமிதாப். டாக்டரும் கொஞ்சம் கஷ்டம் தானே சொல்ல போக விடிஞ்சும் விடியாமலும் ஒய்ஃபுக்காக சுடுகாட்டில் போய் இடம் பார்த்துட்டு அவங்க சாவுக்கு புது ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு மேன்ஷனுக்கு வருவார். கரெக்டாக அமிதாப் மேன்ஷன் உள்ள வரும்போது கிழவி ஃபாத்திமா டாட்டா காமிச்சிட்டு நான் ஊர் சுற்றி வரேன்னு ஜாலியாக கிளம்புவாங்க வெளியே. இதெல்லாம் இந்த படத்தில் வர காமெடி சீன்ஸ். சிரிப்பு வரவங்க இந்த இடத்துல சிரிச்சுக்குங்க. இந்த படத்தில் நடித்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், லாயர்ஸ், ஆயுஷ்மான் குரானில் இருந்த அந்த ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக இந்தியன் லாங்குவேஜில் எல்லா ஹீரோவோட ஃபேமிலியை ரொம்ப யோகியமாக காட்டுவாங்க. அவங்க பண்ணுற காதலையும் ரொம்ப புனிதமாக காட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக காட்டணுமோ அவ்வளோ காமிச்சு யதார்த்தத்தை உண்மையாக நம்ம கண்ணு மடி காமிச்சிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத அந்த ஹீரோவோட சிஸ்டர், அப்புறம் கிளைமேக்ஸில் ஃபாத்திமா பாட்டி பண்ணுற காமெடி, இது எல்லாமே இந்த படத்துடைய சர்ப்ரைஸ் எலமெண்ட். இந்த குறிப்பாக இந்த படத்தில் வர அந்த அமிதாபோட ஒய்ஃப் ஒரு சைலண்ட் கில்லர், கிளைமேக்ஸில் செம்ம வெயிட் காட்டுறாங்க. இது ஒரு கமர்ஷியல் படம் இல்லை, ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவின்னு எடுத்திருக்காங்க. ஆனால் ரிசல்ட் என்னவோ பல பேர் இந்த படத்தை பார்த்துட்டு மொக்கன திட்டுறாங்க. அமிதாப்க்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? அதுவும் அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அல்பமாக குடியிருக்கவங்களோட போரில் திருடிட்டு போவார், ரொம்ப பேராசமிக்க கஞ்ச பையனாக காட்டுவாங்க. உண்மையிலே அமிதாப் என்னமோ வித்தியாசமாக நம்ம நடிக்கணும்னு நினச்சி ஏதோ பண்ணியிருக்காரு. ஆனால் மக்கள் இதை பெருசாக ஏற்றுக்கலை. சொல்ல முடியாது, இதோடைய கடைசி படமாக இருந்தால் இந்த படத்துக்கு ஒரு நேஷனல் அவார்டும் கொடுத்துருவாங்க. அப்புறம் நேஷனல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னடா படம் இதுன்னு எல்லாம் தேடி பார்க்கவும் வாய்ப்பு உண்டு. அப்புறம் ஆஹா ஓஹோ நல்லா இருக்குங்கிற சொல்லுவாங்க இந்த மக்கள். இந்த படம் ரிலீஸ் ஆகி இத்தனை நாள் ஆனதால் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரிவீல் பண்ணுறேன். அது என்னென்னா, இந்த 95 வயசுலேயும் அமிதாபோட ஒய்ஃப் இந்த ஆள் கூட நான் வாழ்ந்ததால் எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் என்னுடைய பழைய லவ்வரை தேடி போகிறேன்ட்டு பழைய லவ்வரை தேடி பிடிச்சி 95 வயசில் புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த சொத்து அமிதாவை கையை விட்டு போயிடுது. கடைசியில் அந்த கேள்வி அந்த மேன்ஷன்லேருந்து ஒரே ஒரு பழங்கால சேரை மட்டும்தான் அமிதாப்புக்காக கொடுப்பாங்க. அந்த பழமைமிக்க புராதன சேரையும் அமிதாப் ஒரு 250 ரூபாய்க்கு விற்றுருவார் காயலாங்கடையில். கடைசியில் அந்த சேர் இங்கேயும் அங்கேயும் சுற்றி ஒரு புராதன பொருட்கள்லாம் விற்கிற ஒரு ஆன்டிக் கடையில் அந்த சேர் சேல்ஸுக்கு போகும். அதனுடைய விலை என்னென்னா $1,700 போடுவாங்க. இந்தியன் வேல்யூக்கு அதோட மதிப்பு என்னென்னா கிட்டத்தட்ட 130,000 ரூபாய். அதையும் ஒரு 250 ரூபாய்க்கு விற்றுட்டு அமிதாப் தெரிவார் இந்த மாதிரியான கஞ்ச பயலுக்கெல்லாம் இப்படி தான் நடக்குன்னு இந்த படத்தை முடிச்சுடுவாங்க. இந்த படத்துக்கு அமிதாப்புக்கு நெகட்டிவ் ஷேட் தான். யார் மேலேயும் கொஞ்சமும் பரிதாபம் காட்டாத அமிதாப்புக்கு படம் பார்க்குற நமக்கு அவர் எங்கே தோத்தாலும் ஒரு பரிதாபமே வரமாட்டேங்குது. நல்லா வேணும் கிழமுடுங்க தான் தோணுது. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் காட்டுற எல்லாரையுமே ஒரு பேராசை பிடிச்சவங்க மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த பேராசை எந்த அளவுக்கு நஷ்டம் கொடுக்குதுன்னு கிளைமேக்ஸில் காட்டுறாங்க. இது ஒரு சுமாரான படம் தான், ஆனால் நல்ல படம். ஏன்னா ஒரு நல்ல மெசேஜை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பல நாள் ஆனாலும் இந்த படத்தோட கதையும் இந்த படத்தில் வர கேரக்டரையும் எங்களால் மறக்கவே முடியல. ஸோ இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதாலே இது ஒரு நல்ல படம் தான். என்னதான் இந்த படம் கெட்ட பேர் எடுத்திருந்தாலும் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கும் பல நாள் கழிச்சு இது புரியும். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, இந்த படம் என்டர்டைன்மெண்ட் மிக்க ஒரு கமர்ஷியல் படம் இல்லை. அதனால் நீங்கள் குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னா படம் பார்க்குற முக்கால்வாசி பேர் இந்த படத்தை வெறுக்க வாய்ப்புண்டு. இருந்தாலும் இந்த படத்துடைய மேக்கிங் ரொம்ப தரமாக இருக்குது. அதனால் நீங்கள் கொடுக்கப்படுற காசுக்கு 70% ஒர்த்தான படம் தான். ஓடிடியில் ரிலீஸ் ஆனதால் நீங்கள் இந்த மார்க்கை டிக்கெட் காசை கால்குலேட் பண்ண முடியாது. இந்த படத்துக்கு 100 to 70 மார்க் கொடுக்கலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. யூ ப்ரொசீட் யுவர் ஆனர்.